வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வந்து ஜிடெக் அப்படிங்கிற கம்பெனியுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். பேசிக்கல் எம்ஏ. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். 20 ஆண்டுகள் இந்த துறையில் நடந்துகிட்ருக்கேன். மேக்ஸிமம் ட்ராவலிங்கில் தான் நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் இருப்பேன். அந்த மாதிரி ட்ராவலிங்கில் இருந்துகிட்ருக்கும்போது நான் வந்த பஸ் விபத்துக்குள்ளானது. அதனுடைய முதல் ஆக்சிடெண்ட் 2013, அதன் பிறகு 2014 அடுத்த ஆக்சிடெண்ட். அதில் என்னுடைய இடது பக்க கன்னத்தில் இருக்கக்கூடிய சலிவரி கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய உமிழ்நீர் சுரப்பியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதன் பிறகு 2016 மீண்டும் ஒரு பெரிய விபத்து டூ வீலரில். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அப்டமல் அடி வயிற்றுக்கு கீழே 3 ஆப்ரேஷன் பண்ணாங்க, 8 தையல்கள். அப்போ 2016 அந்த விபத்துக்கு அப்புறம் ஆப்ரேஷன் நடந்தது. என்னுடைய ஸ்பைனல் கார்டில் முதுகு தண்டுவடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனித்தீசியா இன்ஜெக்ஷன். லேடிஸ்க்கு வந்து ப்ரெக்னென்ட்டு டெலிவரி அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை ஒரு முறை நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு வழிபெறும். அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சிவியர் பெயின் வந்துடும். அந்த பெயின் வந்துட்டு இருக்கும்போது ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போய் நம்ம சந்தித்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து 2 எலக்ட்ரிக்கல் பிளேட் வச்சு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்தார். அந்த ஷாக் கொடுக்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும், லேசான சூடு, ஒரு சின்ன வைப்ரேஷன், 200 ரூபா ஃபீஸ். டாக்டர்கிட்ட போனாலும் சொன்னார், நீங்கள் 10 சிட்டிங் மினிமம் வரணும், 10 நாட்கள் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 முறை நீங்கள் இந்த சிகிச்சைக்கு வரணும் அப்படின்னாங்க. 3 சிகிச்சை முடிச்சிட்டேன். 4வது நாள் இருக்கும்போது தஞ்சாவூர் நகர அந்த மனவளக் கலை மன்றத்தில் இருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் போய் இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்க, அது யோகா மூலிமா அதை சரி பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சிரித்தேன், என்னால் நம்ப முடியல. யோகா கலையின் மூலியமாக யோகா செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடியும்? நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன், செஞ்சு பாருங்கள், பலன் நடஞ்சுதுன்னா வாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் போனேன். மகராசனம் ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணேன், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், யூ கான்ட் பிலீவ். 3 நாள் அதை நான் பண்ணேன், சுத்தமாக எனக்கு வழி போயிடுச்சு. சந்தோஷமாக என்ன பண்ணிட்டேன், எம்எஸ்சியில் ஜாயின் பண்ணிட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுருக்கு. அரசின் வழிகாட்டுதலின்படி COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் அறிவித்திருக்கோயிலில்